நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் கோவை மீனா ஜுவல்லரி, செட்டிநாட்டின் அதிசயம், 24 கிராம்களில் 35 உருப்படிகளுடன் கழுத்தீறு செய்ய வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். கோவை மீனா ஜுவல்லரி, திருச்சி ரோடு, சிங்காநல்லூர், கோவை. ராம் மெட்ரிமோனி, நகரத்தார் திருமண சேவை மையம். உங்களுக்காக நட்சத்திரம் மற்றும் நியூமராலஜி பொருத்தத்துடன் ராசியான வரங்களை தந்திடும் சென்னை ராம் மெட்ரிமோனி. நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி புதுப்பட்டி நகர சிவன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு திருச்சி வாழ் பொன் புதுப்பட்டி நகரத்தார்கள் பெருமையோடு வழங்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியினை தந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய அத்துணை நகரத்தார்களுக்கும் அத்துணை குடும்பத்தார்களுக்கும் அன்போடு எங்களுடைய மக்கள் இசை கலை குழுவின் சார்பில் அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாகிய ரசிகபுர மக்களாகிய உங்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு மீண்டும் மீண்டுமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி போட்டுதலுக்குரிய அம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா அவர்கள் பாடி நாமெல்லாம் கேட்டு மகிழ்ந்த ஒரு அழகான மன்னிசை பாடல், எல்லா தெய்வங்களையும் வருந்தி அழைக்கக்கூடிய வண்ணமாக அமைந்த அந்த அற்புதமான பாடலை நம்மளுடைய மேடையில் இந்த புண்ணிய பூமியில் ராஜலட்சுமியின் குரலாக இதோ அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. என்னங்க அமைதியாக இருக்கீங்க ராஜலட்சுமி? வார்த்தை வர மட்டும் கூட்டத்தை பார்த்த உடனே. ஆமா ராஜலட்சுமி, கூச்ச சுபவாதி யாரு உங்களுக்கு? தண்ணி விடுங்கப்பா. ஆமா ஆமா, எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அக்கா அந்த 500 ரூபாய். சரி, அப்ப பாட்டு ஆரம்பிச்சிடலாமா? செந்தில் வடி நான்
ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி கும்மி எல்லாம் அடிச்சாதான் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஆமா இல்லன்னு வைங்களேன், யோசனை எல்லாம் இங்கே இருக்காது. எல்லாருக்கும் எங்க இருக்கு தெரியல, ஐயோ வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமான்னு தெரில, குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சோம் வச்சோமான்னு தெரில, நாளைக்கு காலையில் என்ன சமைக்கிறது, பொட்டுக்கல்ல கொண்டக்கடலை கூட பொண்ணு இதெல்லாம் வரும், அதெல்லாம் வரக்கூடாது, வரக்கூடாது, கொஞ்ச நேரம் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ பாடின பாட்டை ஒரு நாலு வரி வெறும் தன்னண்ணாதீன மட்டும் பாடுவேன். ஆமாம் எல்லாரும் நல்லா அதே மாதிரி கும்மி அடிச்சிங்கன்னா தான் இந்த பாட்டை முடிக்கிறோம், இல்லைன்னா இந்த பாட்டை எனக்கு முடிக்கும். ஓகே எல்லாரும் எல்லாரும் கும்மி அடிக்கிறீங்களாக்கா? ஓகேயா? ஓகே. சொன்னோனே கை தட்டின எல்லாருக்கும் நன்றி. இந்த பாடல் வந்து குழந்தைங்களுக்கு நான் பிறழ்ச்சி நல்லா வரணும் அப்படிங்கறதுக்காக ஊர் நாட்டில் வந்து இதை சொல்லி தருவாங்க. தன்னண்ணாதிதான் தன்னண்ணாதிதான் சொல்ல சொல்ல நான் பிறழ்ச்சி நல்லா வருமா. பட் எனக்கு இது கேட்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆகும்ல, ஒன்னாம் படி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் மெதுவா ஆரம்பிச்சு வேமா முடியும்ல, குழாயில சண்டை அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் முடி குடத்தை எடுத்துக்கோ, நான் ஒரு குடம் பிடிச்சிட்டு போயிருக்கேன், அப்படி ஸ்லோவா ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காது கொண்டு கேட்க முடியாது அந்த மாதிரி எல்லா வகையான பாடல்களும் நாங்க வச்சிருக்கோம். குடும்பத்தை சேர்க்கிற பாட்டு, குண்ட தூக்கி போடுற பாட்டு, எல்லா வகையான பாடல்களையும் வைத்திருக்கோம். அதை வரிசையாக வழங்க காத்திருக்கிறோம் சொல்லி. இதோ இசை நிகழ்ச்சியில் தொடரும் ஒரு அற்புதமான பாடல் வரிசை. மீண்டும் ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம் ராஜலட்சுமி அக்கா அவர்களுக்கு. ஆரம்பமே அதகலம் ஆயிருச்சு. ஸோ இனி வருகிற ஒவ்வொரு பாடலுமே அப்படியே ஃபயர் ஆக போகுது. அடுத்து ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு காட்சியோடு கானமான ஒரு அழகான பாடல். அதே பாடல் தானே? அதே பாட்டு தான், ஒரு அற்புதமான பாடல். இசைரங்கில தொடரும் அந்த பக்தி பாடலாக அந்த பச்சைக்காளி பவளக்காளி பவனி வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் காட்சி இது உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். அந்த வகையில் அருள் வந்து ஆடக்கூடிய பக்தர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு அருகாமையில் அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்போடு கேட்டு, அருள் வந்து ஆடக்கூடியவர்கள் அருகில் அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்போடு கேட்டு அந்த பச்சைக்காளி பவனி பவளக்காளி பவனி வரக்கூடிய அற்புதமான பாடல் காட்சி இது உங்களுக்காக அன்புள்ளங்களை. உடுக்கை விடுத்தவளே அத்தான், உத்திராஜை அணிந்தவளே, பம்பை விடுத்தவளே அத்தான், பார்வதியே காக்க வேணும், பம்பை விடுத்தவளே அத்தான், பார்வதியே காக்க வேணும், சிலம்பு அணிந்தவளே அத்தா, சிரோங்கும் தேவியம்மா,
சிலம்பு அணிந்தவளே அத்தா, சிரோங்கும் தேவி அம்மா, நம்ம எல்லாம் காப்பவளே, நம்ம எல்லாம் காப்பவளே, தாயே எங்க காளியம்மா. உடுக்கை 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 பிடித்தவளே அத்தா, புத்தி ராஜை அணிந்தவளே, 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 பம்பை
கைதட்டி 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 உற்சாகம் தந்த அத்துணை 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 அன்புகளுக்கும் மீண்டும் மீண்டுமாக அன்போடு அன்போடு நன்றி பாராட்டி இந்த அற்புதமான வாய்ப்பினை தந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய நகர